கோவை காளப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு 100 கணினிகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முன்னிலையில் எக்ஸ்டரோ நிறுவனத்தின் தலைவர் மற்றும் முதன்மை செயல் அதிகாரியான பாபி பாலச்சந்திரன் வழங்கினார். கோவை காளப்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு கணினிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. அதில் எக்ஸ்டரோ நிறுவனத்தின் சிஎஸ்ஆர் நிதி மூலம் பெறப்பட்ட 100 கணினிகளை அந்நிறுவனத்தின் தலைவர் பாபி பாலச்சந்திரன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் முன்னிலையில் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய பாபி பாலச்சந்திரன், அரசோடு சேர்ந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் அரசு பள்ளிகளுக்கும் மாணவ மாணவியருக்கும் தேவையான வசதிகளை செய்து கொடுத்தால் கல்வியின் தரம் மேலும் உயரும் என தெரிவித்தார். அரசோடு இணைந்து பல உதவிகளை எக்ஸ்டரோ நிறுவனம் மேற்கொள்ளும் என்றும் அவர் உறுதியளித்தார். அமைச்சர் உடைய தொலைநோக்கு பார்வை, அதாவது என்ன யோசிக்கிறாங்க நம்ம நாட்டுடைய முக்கிய முன்னேற்றத்துக்கு, நம்ம தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு என்னது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கறதுல சட்டசபையில ஒரு ஒரு ரொம்ப ஒரு அழகா சொல்லியிருந்தாங்க. அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம். அது அது வந்து நீங்க அதை வந்து எப்படி, அதாவது எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு பதிந்த ஒரு இது. சட்டசபையில ஒரு ஒரு ரொம்ப ஒரு அழகா சொல்லியிருந்தாங்க, அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம். அது அது வந்து நீங்க அதை வந்து எப்படி, அதாவது எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு பதிந்த ஒரு தமிழரா தமிழ்நாட்டில் வந்து உள்ள, அதாவது ஃபவுண்டேஷனல் ஸ்கில்ஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஒரு லைஃப் ரேங்கர் ஃபவுண்டேஷனையும் வச்சு நிறைய இது பண்ணணும்னு ஆசைப்படுறேன். லைக் அதுக்கு வந்து லைக் அரசு கூட பார்ட்னர் பண்ணி பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இதாக இருக்கு.